வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. காலம் 11ஆம் நூற்றாண்டு. இடம் காஞ்சிபுரம். தந்தைக்கு வணக்கம். வாயுதா, என்னை வரக்கூறிய இருந்தீர்களாம். தஞ்சை புறப்பாடு செய்ய வேண்டும். தஞ்சையா? ஆம். இப்போது எதற்கு? ஆழிப்பெருக்கன்று தஞ்சாவூரில் திருவிழா எடுக்கிறானாம் ராஜேந்திர சோழன். அதற்காகத்தான் நான் வரவில்லை. நீ வரவில்லை என்றால் என்ன பதில் இது? இப்போது தந்தையிடம் சின்னராசராசன் இங்கு வந்துவிட்டு சென்றதை சொல்லலாமா அல்லது சொல்ல வேண்டாமா? விக்ரமனும் இருக்கிறான். இல்லை, அவன் இவர்கள் இருவரையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணியே இருந்தால் அவன் வந்திருக்கலாமே. ஆனால் அவன் இவர்களை வந்து பார்க்கவில்லை என்றால் பிறகு ரகசியமாக என்னிடம் மட்டுமே அந்த செய்தியை கூற வேண்டும் என்று எண்ணியிருக்கிறான். இல்லை, இவர்களிடம் சின்னராசராசனுடைய வருகை பற்றி கூற வேண்டாம். ஆயுதா, உன்னுடைய சிந்தனை என்னவென்று எனக்கு புரிகிறது. உம்முடைய பதவி போனது. இப்போது நீ எதற்காக தஞ்சை வர வேண்டும் என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? ஆம் தந்தையே, நான் தான் எந்த பொறுப்பிலும் இல்லையே. பிறகு நான் இப்போது தஞ்சைக்கு எதற்காக வர வேண்டும்? நீ தஞ்சைக்கு வர வேண்டும் என்பது அரசனுடைய கட்டளை. ஆனால் நீ அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் நீ தஞ்சைக்கு வர வேண்டும் என்று உனது அன்னை குந்தவையார் விருப்பப்படுகிறார். இந்த செய்தியும் தஞ்சையில் இருந்து வந்தது. நீ வேண்டுமெனால் விக்ரமனையும் கேட்டுப்பார். எதையும் என்னிடம் கூறுவதில்லை. இறுதியாக என்னிடம் கேட்டுப்பார், கேட்டுப்பார் என்று கூறிவிடுவது. என்ன முணுமுணுக்கிறாய்? வாயை திறந்து கூறு. ஆயுதா, தஞ்சையில் இருந்து செய்தி வந்தது. வா, செல்வோம். அனைவரும் சென்று விட்டால் பிறகு எங்கு? அனைவரும் என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அனைவருமா செல்ல போகிறோம்? இல்லை அல்லவா. ஏதோ நீ, நான், வந்தியத்தேவர் மூவர் மட்டும்தானே செல்ல போகிறோம். இதோ பாருங்கள், எனக்கு இங்கு இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. என்ன வேலை? அந்த சீனர்களுக்கு மருத்துவம் அளிப்பது தானே. அது இங்கிருக்கும் மருத்துவர்களை பார்த்துக் கொள்வார்கள். நீ இப்போதைக்கு இங்கிருக்க வேண்டாம். கிளம்பி தஞ்சாவூர் போக வேண்டும். இது நான் கூறிவிட்டேன், விரைந்து செயல்படு. தந்தையே, விக்ரமா, நான் இங்கே இருக்கிறேன். உன்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய பேச்சுக்கும் இங்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்கள்? ஆள் ஆளுக்கு அவர் அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பின்னர் தான் பேசுகிறார்கள். பேசாமல் வா, சென்று விடுவோம். இப்போது அந்த விழாவுக்கு போயே ஆக வேண்டுமா என்ன? ஹே, ஆடி பெருக்கப்பா, அதற்கு நான் கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நீயும் உமது தந்தையும் முக்கியமாக இருக்க வேண்டும். செல்லுங்கள், செல்லுங்கள். இவன் என்ன இவ்வளவு அலட்டிக்கிறான் என்று கூறிவிட்டு விக்ரமனும் அந்த அறையை விட்டு செல்ல. விக்ரம, எப்போது புறப்பாடு? இன்று இரவு. இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது. அதற்குள் சின்னராசராசன் எங்கு சென்றிருக்கிறான் என்று விரைந்து கண்டறிய வேண்டுமே. சரி, நாமே செல்வோம் என்று கூறிவிட்டு காஞ்சிபுரம் முழுக்க ஆயுதன் குதிரையை செலுத்திக் கொண்டு தேடிக்கொண்டும் ஆங்காங்கே பல பேரிடம் விசாரித்துக் கொண்டும் சென்றான். மேலும் ஆயுதன் அனுப்பிய சில அதிகாரிகளும் சின்ன ராசராசனை பற்றி தகவல் கேட்டறிந்து அங்கும் இங்கும் ஆக தேடிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் இங்கு வாருங்கள். கூறுங்கள் ஆயுதரே, ஏதேனும் தகவல் கிடைத்தரா? மன்னியுங்கள் ஆயுதரே, இன்னும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நமது நாட்டின் எல்லையும் கடந்து ஆட்களை அனுப்பிவிட்டோம். சரி, இன்னும் தேடி பாருங்கள். ஒரு கோவில் மடம் என்று எதையும் விடாதீர்கள். சரி, ஆயுதரே, ஆயுதரே, இங்கு வாருங்கள். அந்த சுங்கம் வசூல் செய்கிறார்கள் அல்லவா, அதை கடந்து ஒரு ஒரு வணிக வணிக தளம் இருக்கிறது. அங்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒருவன் வந்திருக்கிறான் என்று கூறுகிறார்கள். அப்படியா? ஆம். சுங்கம் வசூல் செய்யும் அதிகாரிகள் ஏதேனும் கூறினார்களா? இல்லை. இளவரசன் கண்டிப்பாக நடந்தான் வந்திருக்கக்கூடும். வேறு ஏதேனும் மாட்டு வண்டியிலேயோ குதிரையிலேயோ வந்திருந்தார் கண்டிப்பாக இங்கு அவரை பற்றி தகவல் இருந்திருக்கும். சரி, எந்த வணிகன்? ஆயுதருக்கு வணக்கம். நான் தான் அந்த வணிகத்தலத்தை வைத்திருப்பவன். உமக்கு சுங்குவரி போடும் இடத்திற்கு முன்னால் என்ன வேலை? அதாவது காஞ்சிபுரத்துக்குள்ளே செல்பவர்கள் சீன தேசத்தின் பொருட்கள் எல்லாம் வாங்குவார்கள். கடாரத்தில் இருந்து வந்த பொருட்களும் வாங்குவார்கள். இதோ என்னிடம் சில கடார பொற்காசுகளும் இருக்கிறது, சீனத்து பொற்காசுகளும் இருக்கிறது. சில பேர் சீனத்துடைய பொற்காசுகளை கொடுத்தே பொருளை வாங்க வேண்டும் என்று கருதுவார்கள். ஆகையால் சோழ தேசத்துடைய நாணயத்திற்கு நான் அவர்கள் எந்த நாட்டு நாணயம் கேட்கிறார்களோ அதை கொடுத்து விடுவேன். அந்த வேலையும். மேலும் உள்ளூரிலிருந்து வெளியூர் செல்பவர்களுக்கு குதிரையை விற்றும் வேலை பார்த்து கொண்டு வருகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு யாரேனும் ஒருவன் இங்கு வந்தானா? ஆம்,
அதைத்தான் உங்களுடைய அதிகாரிகளிடமும் நான் கூறினேன். அவன் எப்படி இருந்தான்? சின்ன பையன்தான், ஆனால் வாட்டசாட்டமாக இருந்தான். சுங்கம் வசூல் செய்யும் அதிகாரிகளுக்கு கூட அவன் நினைவில்லை. உனக்கு எப்படி நினைவில் இருக்கிறான்? குதிரை. இந்த குதிரையை அவன் என்னிடம்தான் விற்று விட்டு சென்றான். விற்றானா? பல பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்தான். பொருட்களை எல்லாம் கையிலேயே எடுத்துக்கொண்டு குதிரையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று காசோலையை பெற்றுக்கொண்டு சென்றார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாதும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், அரபு குதிரை. இந்த குதிரை விலை மதிப்பு அதிகம். ஆனால் அவன் நான் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டான். எனக்கு என்னவோ இது திருட்டு குதிரையாக இருக்கும் என்று அப்போதே ஐயம் எழுந்தது. இப்போது அரசாங்க அதிகாரிகளும் நீங்களும் அவனை தேடிக்கொண்டு இருப்பதில் வைத்து நானும் கணிக்கிறேன், அவன் கண்டிப்பாக திருடனாகத்தான் இருக்கும். யார் அவனா? ஆம். அதிகாரிகளே, ஆயிரே, அந்த குதிரையை போய் பாருங்க. நீங்களே கூட்டிக் கொண்டு சென்றாலும் பரவாயில்லை. இருக்கட்டும், அவன் விட்டுவிட்டான். விட்டுவிட்டான், உன்னிடமே இருக்கட்டும். மேலும் வேறு ஏதேனும் தகவல் கிடைச்சதா? இல்லை ஆயிரே, காஞ்சிபுரம் முழுக்க அவரை தேடிவிட்டோம், எங்கும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்து ஒருவேளை அவர் காஞ்சிபுரத்தை விட்டு சென்று விட்டா? எங்கும் தேடி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டம் அதுவாகத்தான் இருக்கும். அவன் உத்திரமேரூர் கோயிலுக்கு வரும்பொழுது ஏதேனும் குதிரை, மாட்டு வண்டி இல்லை, அவர் நடந்தான் வந்திருக்கிறார். ஆகையால் தான் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லையா? ஆமா இதரே. அடுத்த கணம் ஏதோ ஒரு மரத்திற்கு பின்னால் நான்கு பேர் நிற்பதை பார்த்த ஆயுதன், நீங்கள் அனைவரும் போங்கள், நான் வருகிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? சற்று ஊரை விட்டு வெளியே இருக்கும் மற்றொரு வணிகத்தலத்திற்கு சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். நாங்களும் கூட. வேண்டாம், செல்லுங்கள். உத்தரவு. அடுத்த கணம் ஆயுதன் அந்த மரத்தின் அருகே சென்று வெளியே வாருங்கள் என்று கூற அங்கு நான்கு பேர் வந்து நின்றார்கள். இரண்டு இளவரசர்களுக்கும் பக்கபலமாக இருங்கள் என்று உங்கள் நாவரையும் நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். நாவரும் என் முன்னே வந்து அதுவும் ஒளிந்து நிற்கிறீர்கள். ஊருக்குள் வரலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை, ஆகையால் தான் நின்று கொண்டிருந்தோம். தாங்களே எல்லையில் நின்று கொண்டிருந்ததால் சரி என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தோம். கடம்பன், இடும்பன், கண்டமும், துண்டமும் நன்றாக இருக்கிறது. இப்போது சின்னராசராசனை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே சென்றான் அவன்? அவர் குறிஞ்சியூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். குறிஞ்சியூரையா? ஆம், அவன் அங்கிருந்துதான் இங்கு வந்தான். ஆம், இப்போது மீண்டும் அங்கு செல்கிறார். எங்களுக்கு தெரிந்து அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை கொடுக்கத்தான் இங்கு வந்திருப்பார் என்று கருதுகிறோம். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் அவனோடு தான் இருந்தீர்கள்? ஆம். ஆனால் காஞ்சிபுரத்தை நெருங்க நெருங்க ஒரு மடத்தில் தங்கிவிட்டு செல்லலாம் என்று கூறினார். நாங்களும் சற்று கண்ணசைந்த நேரம் சட்டென்று குதிரையை எடுத்துவிட்டு சென்று விட்டார். நாங்களும் விழித்து பார்க்கும் பொழுது சரி பக்கத்தில் எங்காவது போயிருப்பார் என்று சிறிது நேரம் அங்கேயே தேடி பார்த்தோம். பிறகு எங்கும் காணவில்லை. அப்படி என்றால் உங்களுடைய கண்களில் இருந்து அவன் தப்பி செல்ல வேண்டும் என்று தான் வேண்டுமென்றே செய்திருக்கிறான். ஆம். நீங்கள்? சின்னராசராசனாவது பரவாயில்லை, ஆளவன் தான் அதை விட போதும். நான் தஞ்சைதானே செல்கிறேன், எனக்கு எதற்கு நீங்கள் எல்லாம் வேண்டும்? போய் அந்த சின்னராசராசனுக்கு பக்கபலமாக இருவீங்கள் என்று எங்களை அனுப்பிவிட்டான். ஆளவன் தான் அதற்கும் மேல். இவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பார். இருவரும், அந்த இருவரும் அதற்கு மேல் இருப்பார்கள். இப்போது என்ன நிலவரம், என்ன பிரச்சனை என்று ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. நானும் அந்த குறிஞ்சியூர் சென்றாக வேண்டும் என்று எண்ணினால் தந்தை என்னை தஞ்சைக்கு அழைக்கிறார். ஏதோ விழா வெடிக்கிறார்களாம். விழா? அப்படி என்ன விழா இந்த ஆடிப்பெருக்கு? ஆயுதரே, இப்போது என்னதான் செய்ய? ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நான்கு பேரும் குறிஞ்சியூரை நோக்கி செல்லுங்கள். நான்கு பேருமா? கிளை கடம்பாயிடும்பா. நீங்கள் குறிஞ்சியூரை நோக்கி செல்லுங்கள். கண்டமும் துண்டமும் காஞ்சிபுரத்தில் இருங்கள். வேறு ஏதேனும் சின்னராசனாசனை பற்றி தகவல் வந்தால் நீங்கள் அதிகாரிகளுக்கு கொடுங்கள். கொடுத்து என்னிடம் தகவல் வரட்டும். உத்தரவு. இடும்பா. ஆயுதரே, சின்னராசராசனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஒன்றும் கவலை வேண்டாம். முதலிலேயே அங்கு கிருபாகரன் இருக்கிறார் குறிஞ்சியூரிலா? அவர் கிளம்பி வரவில்லை, அங்கேயே தான் இருக்கிறார். சரி, நீங்களும் சென்று குறிஞ்சியூரில் பாருங்கள் சின்னராசராசன் வந்திருக்கிறானா என்று. ஒருவேளை வராவிட்டால் நீங்களும் அங்கு வெகு நாட்கள் இருக்க வேண்டாம். புரிகிறதா? புரிகிறது. சரி, சொல்லுங்கள். உத்தரவு, நாங்கள் வருகிறோம். இந்த சின்ன ராசராசன் எதற்காக இவ்வளவு குடைச்சல் கொடுக்கிறான்? ஏதோ ஒரு தகவலை கூற வந்திருக்கிறான். சரியாகத்தான் கூறிவிட்டு சென்றான். அதற்குள் தஞ்சை வேற வரச் சொல்கிறார்கள், சின்ன ராசராசன் குறிஞ்சியூர் வரச் சொல்கிறான். என்ன செய்வதென்றே ஒன்றும் புரியவில்லையே. இவ்வாறு ஆயுதனும் புலம்பிக் கொண்டிருக்க அதே மாற்றொரு முனையில் தஞ்சை அரண்மனை. ஆளவன்தான். தந்தையே, இங்கு வா. கூறுங்கள். உணவு உண்டாயிற்று? அதெல்லாம் ஆயிற்று. நீ என்னிடம் ஏதேனும் கூற வேண்டுமா?
எதை பற்றி கேட்கிறீர்கள்? குறிஞ்சியூரை பற்றி. குறிஞ்சியூரை பற்றி நான் என்ன கூற? ஆளவன் தான். உன்னை நான் எதற்காக அங்கு அனுப்பினேனோ அந்த விடயத்தை பற்றி உமக்கு ஏதேனும் தெரிந்ததா அல்லது எதுவும் கிடைக்கவில்லையா? அதை பற்றி கேட்கிறீர்களா தந்தையே? தாங்கள் என்னை அனுப்பி வைத்ததெல்லாம் சரிதான். நானும் அங்கு சென்று ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா, அது இருக்கிறதா, இது இருக்கிறதா என்று பார்க்க ஆரம்பித்து விட்டேன். அதன் பின்னர் நேற்று கூறினேன் அல்லவா, அதே போல்தான். அங்கிருக்கும் அரசன் சீனர்களிடமிருந்து ஏதோ பொட்காசுகளை பெற்றுக்கொண்டு சீனர்களுக்கு அனைத்து சலுகையிலும் கொடுத்து விட்டான். அவர்கள் அங்கிருப்பவர்களுக்கு மருந்து கொடுத்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய முகாமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நீங்கள் கூட கூறினீர்களே, மேலே சாளுக்கியத்தின் போர் நடந்த போது இரு மருத்துவர்கள், ஒருவன் மருத்துவன், மற்றொருவன் அவனுடைய மகன், அவர்கள் இப்போது சிற்ப வேலைப்பாடு செய்கிறார்களாம். சிற்ப வேலைப்பாடா? மேலே கூறு. அதாவது மருத்துவ தொழிலை செய்யக்கூடாது என்று தாத்தா கட்டளையிட்ட பிறகு அவர்கள் சிற்ப வேலைப்பாடுக்கு சென்று விட்டார்களாம். சரி, அப்படிதான் சிற்பிகள் என்று அந்த ஊருக்கு அவர்கள் தெரியப்படுகிறார்கள், சி அறியப்படுகிறார்கள். இப்போது எங்கு பிரச்சனை என்றால், அவர்கள் சீனர்களோடு சேர்ந்து விட்டார்கள். மருத்துவர்களோ? ஒருவேளை சீனர்களுக்கு ஏதேனும் மருந்து தேவைப்படுகிறதோ, ஆகையால் அந்த பழைய மருத்துவர்களையும் சேர்த்து கொண்டார்களோ? அவர்கள் மருத்துவம் பயிலக்கூடாது என்பது சட்டமாயிற்று. சட்டத்தை எல்லாம் அவர்கள் பின்பற்றினால் பிறகு எல்லையில் எதற்காக வந்து முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? எல்லையிலா? குறிஞ்சியூரின் எல்லையில் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஊருக்குள் எல்லாம் வருவதில்லை. அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு ரகசிய கூச்சல் எல்லாம் இட்டு, குறியீடெல்லாம் இட்டு தான் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதையும் கண்டறிந்தேன். பின்னர் வேற என்ன கண்டறிந்தார்? வேறு எங்கு கண்டறிய? ஏதேனும் கண்டறியலாம் என்று சென்றால், அதற்குள் தங்களுடைய புதல்வன் அந்த சின்னராசராசன் இடையில் புகுந்து ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். ஏன் சின்னராசராசனுக்கு என்ன ஆயிற்று? என்ன தந்தையே கூறுவது? அவனோ அனைத்து விடயங்களையும் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம், அவனே முதல் இளவரசன். நாளை சோழ தேசத்தின் முடியும் சூடப்போகிறான். அவ்வாறு யார் கூறியது? தலைமகனுக்குத்தானே தலைமை பொறுப்பு. ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை எனக்கும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவன் என்னவெல்லாம் செய்கிறான்? தனியாகவே சென்று சீனர்களை வேவெல்லாம் பார்த்தான். வேவு பார்த்தானா? ஆம், அவனை பின்தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதே எனக்கு பெரிய வேலையாக போய்விட்டது. இப்போது கூட தாங்கள் ஆயுதருடைய பதவியை பறித்து விட்டீர்கள் அல்லவா? அது நான் இல்லை. சரி, நீங்கள் இல்லை, யாரோ ஒருவர் பறித்து விட்டார். அந்த செய்தி தாங்கள் தான் கட்டளையிட்டீர்கள் என்று எங்களுக்கு வணிகர்கள் மூலியமாக அந்த செய்தி அங்கு வந்தது. குறிஞ்சியூருக்கா? ஆம். குறிஞ்சியூருக்கு தகவல் எப்படி அவ்வளவு சீக்கிரம் போகிறது? இதையும் நாங்கள் கண்டறிந்தோம். எந்த ஒரு வணிகனும் குறிஞ்சியூருக்கு வரக்கூடாது என்பது சட்டம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது எல்லையிலேயே வாங்கிவிட்டு சென்றுவிட வேண்டும். ஆகையால் குறிஞ்சியூர் பகுதியை, அதாவது குறிஞ்சியூரின் எல்லை பகுதியில் ஒரு வணிக முகாமை நடத்தி வருகிறார்கள். என்ன கூறுகிறாய்? ஆம், பல வணிகர்கள் அங்கு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அதன் பின்னர் பொருட்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு அவரவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டும் ஊருக்குள் விற்பதை விற்றுக்கொண்டும் சென்று வருகிறார்கள். ஆகையால் பல்வேறு தேசங்களில் இருந்து அங்கு வணிகர்கள் வருவதால் அங்கு எந்த தேசத்தில் என்ன ஒரு விடயமும் நடந்தால் முதலில் அங்கிருக்கும் வணிகர்களுக்கும் ஊர் மக்களும் சென்றடைந்து விடுகிறது. இதை வைத்துதான் குறிஞ்சியூருக்கு அனைத்து செய்திகளும் முதலிலேயே வந்து விடுகிறது. அதிலும் அளவுகோலை எடுத்து பார்த்தால் முதலில் அந்த இரண்டு மருத்துவர்களுக்கு போய்விடுகிறது. அதன் பின்னர் தான் ஊர் மக்களுக்கு வருகிறது. அந்த இரண்டு மருத்துவர்களுக்கு போய்விட்டது என்றால் அவர்கள் நேரடியாக கொண்டு போய் சீனர்களிடம் கூறிவிடுகிறார்கள். சீனர்களும் அவர்களும் ஏதோ ஒன்றை ரகசியமாக செய்து வருகிறார்கள். சீனர்களிடம் ஏதோ ஒரு ஓலைச்சுவடியும் இருக்கிறது. ஓலைச்சுவடியா? ஆம், குறிஞ்சியூருக்குள் செல்லும் வரைதான் அவர்களுடைய தாக்கம் எல்லாம். ஆனால் சீனர்களால் மலையின் மேலே ஏற முடியவில்லை. அதற்கு அனுமதியும் இல்லை என்று இதுவரை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்த கட்டம் அவர்கள் மலையின் மேலே ஏறத்தான் முயற்சி செய்வார்கள் அல்லவா? கண்டிப்பாக தந்தையே. அதற்காகத்தான் சிறிது மாதங்களாகவே அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அரசனை எல்லாம் வைத்து பார்த்தார்கள். ஆனால் விக்ரமர் சென்று முதல் தளத்தை உடைத்து விட்டு வந்து விட்டார். அதன் பின்னர் வந்தியத்தேவன் சென்று தடுத்து விட்டார். அதன் பின்னர் யார் சென்று தடுக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்னும் சீனர்கள் உள்ளேதான் இருக்கிறார்கள். சீனர்கள் குறிஞ்சியூரின் மலைப்பகுதிக்குள் செல்ல வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் தந்தையே. அதற்கு அந்த இரண்டு மருத்துவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆம் தந்தையே. இதுதான் நிலவரமா? ஆம். இதற்கு மேல் ஒன்றும் இல்லையா?
இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது. அது தங்களுடைய புதல்வன் வந்துதான் கூற வேண்டும் சின்னராசராசனா. ஆம், அவனுக்கு அனைத்து விடயங்களும் தெரிகிறது. ஆனால் கூற மறுக்கிறான். எதற்காக என்று ஒன்றும் புரியவில்லை. அனைவரும் தஞ்சை கிளம்பி போக வேண்டும் என்று கூறிய போது நான் மட்டும் காஞ்சிபுரத்திற்கு செல்கிறேன் என்று கூறினான். அதற்கு காரணம் என்று என்னவென்று தெரியுமா தந்தையே? என்ன? ஆயுதருக்கு இப்போது பதவி இல்லை. ஆகையால் ஆயுதரிடம் போய்தான் இந்த உண்மையை கூற வேண்டும் என்று ஏதோ ஒரு உண்மையை சுமந்து கொண்டு அவன் ஆயுதனை பார்க்க சென்றிருக்கிறார். அப்படியா? ஆ, அப்படி என்றால் அரசாங்கத்தையோ நம்மையோ அவன் நம்பவில்லையா என்ன? நம்பவில்லையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது தந்தையே. ஆனால் ஏதாவது ஒரு விடயத்தை செய்தால் தன்னுடைய பெயர் தான் முதன்மையாக நிற்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறான். ஆகையால் தானாகவே முடிவெடுத்து செயல்படுகிறான். அதன் பின்னர் என்னாயிற்று? ஆ, அதுதான், அவன் காஞ்சிபுரத்தை நோக்கி சென்று விட்டான். அவனோடு இருவர்கள் சென்றார்கள். என்னோடு வந்தவர்களையும் நீங்கள் அவனுக்கே பாதுகாப்பாக செல்லுங்கள். அவனை எங்கும் காஞ்சிபுரத்தை விட்டு போக விடாதீர்கள் என்று கூறிவிட்டு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் அவன் காஞ்சிபுரத்தில் தான் இருப்பானா? இதற்கு ஆம் என்று கூறுவதா இல்லை என்று கூறுவதா என்று கூட எனக்கு தெரியவில்லை தந்தையே. கண்டிப்பாக சின்ன ராசராசன் காஞ்சிபுரம் சென்றிருப்பான். ஆயுதரையும் பார்த்து செய்தியை கூறியிருப்பான். ஆனால் மீண்டும் அவன் குறிஞ்சியூரை நோக்கி அவனுடைய பயணத்தை செலுத்தியிருப்பான். புரிகிறது. ஆனால் அவன் மீண்டும் குறிஞ்சியூருக்கு செல்வதற்கான காரணம் தங்களுக்கு தெரியுமா தந்தையே? தெரியும். தெரியுமா? என்ன கூறுகிறீர்கள்? பிரச்சனையை எதுவும் முடிக்கவில்லை அல்லவா? ஆ, இதேதான். அவனை எல்லாம் சொல்லி திருத்த முடியாது. ஆகையால் தான் அவனை பற்றி உங்களிடமே கூறிவிடலாம் என்று வந்துவிட்டேன். இனி நீங்களே முடிவெடுங்கள். அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்போது ஆயுதரையும் சேர்த்துக் கொள்கிறான். ஆயுதருக்கு பதவியும் இல்லை என்று ஒரு புரளி வேற போய்கொண்டிருக்கிறது. கிள்ளை ஆளவன்தான். இது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நாம் உடனடியாக இதற்கு ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். அரசே, வாக்கோட்டி. ஏதேனும் முக்கியமான விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆம் என்று கூறினால் சென்று விடுவீர்களா? அளவன்தான். சொல்லுங்கள், சொல்லுங்கள். வந்தியத்தேவரும் ஆயுதனும் விக்ரமரும் இன்று இரவு புறப்பாடு செய்கிறார்களாம் தஞ்சையை நோக்கி. ஆயுதனும் வருகிறாரா? அப்படிதான் தகவல் வந்தது. அப்படி என்றால் ஆயுதன் இங்கு வரட்டும். அளவன்தான், அவனிடம் அங்கு பேசிக்கொள்வோம். சரி தந்தையே, சின்னராசராசனை என்ன செய்வது? சின்னராசராசனோடு யார் இருக்கிறார்கள் அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் குறிஞ்சியூரில் கிருபாகரன் இருக்கிறார். காஞ்சியிலிருந்து புறப்பாடு செய்தவர்கள் எப்போது வருவார்கள்? நாளை இரவு வந்து விடுவார்கள். சரி, குறிஞ்சியூரை நோக்கி பயணம் செலுத்த வேண்டும் என்று கருதுகிறேன் கோட்டி. அதற்கான ஏற்பாடுகளும் செய்துவை. சரி அரசே, நான் வருகிறேன். தந்தையே, என்ன? தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சின்னராசராசன் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்வானா என்ன? ஆம், அப்படிதான் தெரிகிறது. அப்படியென்றால் நான் வேண்டுமானால் இன்று இரவே செல்லட்டுமா? வேண்டாம். ஏன்? அவனுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வராது. மற்றவர்களால் அவனுடைய உயிரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு எளிதாக பறித்து விடவும் முடியாது. பிறகு வேறு என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? சின்ன ராசராசன் எமது தந்தையின் பெயரை வைத்திருக்கிறான். தாத்தாவுடைய பெயரை வைத்ததால் என்ன பிரச்சனை? குறிஞ்சியூருக்கு செல்லும் அனுமதி அவனிடம் இருக்கிறது. மலையின் மீதா? ஆம், அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் தந்தையே, வந்தியத்தேவன் மாமாவும் ஆயுதனும் வரட்டும். அதன் பின்னர் பேசிக்கொள்வோம். இவ்வாறு ராஜேந்திர சோழர் ஒரு குழப்பத்தில் இருக்க, அதே மற்றொரு முனையில் குறிஞ்சியூரின் எல்லை பகுதியில் இருக்கும் வணிகத்தலம். இதோ பாருங்கள், நீண்ட போர்வை. இதை போற்றி நீங்கள் படுத்தால் அவ்வளவுதான், ஏலவே மாட்டீர்கள். என்னதே? அதாவது நல்ல உறக்கம் வரும் என்று கூறினேன். அது வேண்டாம். இதோ பாருங்கள், மயில் ரெக்கையால் செய்த விசிறி. ஏனப்பா, குறிஞ்சியூரில் காற்று இப்படி வீசுகிறது, எதற்காக விசிறி வேண்டும்? இருப்பதை தானே விற்க முடியும், இல்லாததை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஆடைகள் ஏதேனும் இருக்கிறதா? இதோ சீனப்பட்ட ஆடைகள் இருக்கிறது. நான் என்ன சீனத்தில் இருக்கிறேன்? ஏனையா, உன்னிடம் பொட்காசுகள் இருக்கிறதா? நீ முதலில் பொருளை வாங்குவாயா? வாங்குவேன், வாங்குவேன். ஆமாம், வாங்குவாய், வாங்குவாய். வந்ததுலேருந்து எதை கொடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை என்று கூறிவிட்டு தள்ளுமையா, வேறு யாராவதாவது பொருளை வாங்கட்டும். இவ்வாறு அங்கு வணிகம் நடந்து கொண்டிருந்த தருணம் அந்த மருத்துவன், அதாவது தலைமை மருத்துவன் அங்கு சென்று நின்றான். என்ன கூறுகிறீர்கள்? ஆம், சின்னராசராசன் அதாவது ராஜேந்திர சோழனுடைய முதல் மகன் காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கிறானாம். வந்து ஆயுதரை ஏதோ பார்க்க முயற்சி செய்துவிட்டு எங்கேயோ போய்விட்டானாம். அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வணிகத்தலத்திலிருந்து எங்களுக்கும் தகவல் வந்தது. சின்னராசராசனை எங்காவது கண்டால் கூறுங்கள் என்று. அப்படியா? ஆம், அது மட்டுமில்லை, குறிஞ்சியூரிலிருந்து தான் அவன் சென்றிருக்க கூடும். மீண்டும் குறிஞ்சியூருக்குத்தான் வருவான் என்று காஞ்சியில் இருக்கும் ஒரு சில படை வீரர்கள் குறிஞ்சியூரை நோக்கி வந்து கொண்டிருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். ஓ,
சின்ன ராசராசனா? அவன் இருந்தால், அவன் இருந்தால் அந்த மலைக்குள் போய்விடலாமே. எந்த மலையை பற்றி கூறுகிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். டேய் தந்தையே, சின்ன ராசராசனை கண்டறிய வேண்டும். அவனை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். அவனை பிடித்து என்ன தந்தையே செய்வது? அவனை அப்படியே பிடித்து கொண்டு போய் சீனர்கள் முன்னே நிறுத்த வேண்டும். அப்படி சீனர்கள் முன்னே நிறுத்தினால் பிறகு சின்ன ராசராசன் அவன் ராஜராஜனுடைய பெயரை வைத்திருக்கிறான். அந்த பெயர் ஒன்று போதும். இதை வைத்து குறிஞ்சியூரின் மலைப்பகுதிக்கு செல்லும் அனுமதியை பெற்றுவிடலாம். என்ன கூறுகிறீர்கள்? ஆம், அப்படி ஒரு விடயம் இருக்கிறது. ராஜராஜ சோழன் அந்த எல்லைக்கல் வைத்தான் அல்லவா குறிஞ்சியூரில்? ஆம், அப்போது வைக்கும் பொழுது நின் பெயரால் அனைவரும் அருள் புரிவார் என்று எழுதியிருக்கிறார். ஆகையால் அவருடைய பெயரை வைத்து யார் வந்தாலும் உள்ளே செல்ல அனுமதி இருக்கிறது. ஏன், அரையன் ராசராசன் கூட உள்ளே செல்லும் அனுமதி இருக்கிறது. ஆனால் அரையன் ராசராசன் வந்துவிட்டு செல்லாமல் போனான். அது அவன் தந்தைக்கு கொடுத்த மரியாதை. அப்படி என்றால் இப்போது தாங்கள் கூறுவதைப் போல சின்ன ராசராசனை பிடித்து வைத்தாலும் அவன் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் தான். பிறகு அவனை எப்படியாவது ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அவனை பிடிப்பதே கடினம். இப்போது அவனை பிடித்து விட்டான். பிறகு எப்படி அவனை ஒப்புக்கொள்ள செய்வது? அதை பற்றி தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வேண்டுமெனால் ஏதேனும் யோசனை கூறவா என்ற ஒரு குரலின் நோசை அங்கு கேட்க இருவரும் திரும்பி பார்க்க அங்கு சின்ன ராசராசன் நின்று கொண்டிருந்தான். நீ? நான் தான் அடியேன் சின்ன ராசராசன். நீ எப்படி எப்படி இங்கு என்று கேட்கிறீர்களா? தங்கள் இருவரையும் தான் காண வந்தேன். சோழ தேசத்தை விட்டுவிட்டு அதன் பின்னர் எங்காவது ஓடிவிடுவீர்கள் என்று எண்ணினேன். கங்க தேசம் சென்றிருந்தீர்களா? அங்கிருந்து சிற்பக்கலைகளை எல்லாம் கற்றுவிட்டு மீண்டும் இப்பகுதியில் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சின்ன ராசராசா, நீ ஒன்றும் கவலை வேண்டாம். தங்களின் திட்டம் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் நான் சித்தமாக இருக்கிறேன். ஆகையால் உங்கள் இருவருக்கும் ஏமாற்றத்தை எப்போதும் நான் தரமாட்டேன். புரிகிறதா? என்னை கூட்டிக் கொண்டு சென்று அந்த சீனர்கள் முன்னே நிற்க வையுங்கள். பழங்குடி மக்களிடம் நானே பேசுகிறேன். என் பெயர் ராசராசன். என்னை உள்ளே அனுமதிங்கள் என்று கூறுகிறேன். சீனர்களையும் உள்ளே கூட்டிக் கொண்டு செல்கிறேன். அனைத்தும் சரிதானே? அப்படி என்றால் உள்ளே செல்வதற்கு நீ? நானே ஒத்துழைக்கிறேன் என்று கூறுகிறேன். இது செய்வதால் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அந்த சீனனுக்கு என்ன வேண்டும் என்பதை நான் கண்டறிய வேண்டும். ஆகையால் அவர்களை நான் உள்ளே கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இதுவரை வஞ்சக முறையாக செயல்பட்டதெல்லாம் போதும். என்னை கூட்டிக் கொண்டு அவனிடம் ஒப்படையுங்கள். அதன் பின்னர் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன இருவரும் தந்தையும் மகனும் இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? சிந்திக்கவெல்லாம் நேரமில்லை. இட்டது கட்டளை செயல்படுத்த வேண்டும். புரிகிறதா? புரிகிறது. செல்வோமா? செல்வோம். இந்த அருங்கள் என்ன என்ன பதட்டப்படாதீர்கள். இரண்டு கைகளையும் கொடுத்து கையை பிடித்து கைது செய்வதைப் போல அழைத்துச் செல்லுங்கள். சரி, வா. இந்த வழியில் நேரடியாக சென்றால் கிருபாகரன் பார்த்து விடுவார். அது அந்த காட்டு பகுதியில் செல்லலாமா? அந்த பகுதியில் தானே நீங்கள் சென்று ரகசியமாக சீரர்களை சந்திப்பீர்கள். ஆம், அது கூட. அனைத்தும் தெரியும் அடியேனுக்கு. செல்வோமா? வா என்று கூறிவிட்டு அவர்கள் சின்ன ராசராசனை கூட்டிக் கொண்டு காட்டுப்பாதையில் குறிஞ்சியூரை நோக்கி சென்றார்கள். அதே மற்றொரு முனையில், ஐயா, இந்த போர்வியை போட்டிக் கொண்டால் நன்கு உறக்கம் வருமா? அப்போதுதானே கூறினேன், நன்கு உறக்கம் வரும், போய்விடு, நின்று வியாபாரத்தை கெடுத்துக் கொண்டிருக்காதே என்று. வியாபாரத்தை கெடுக்க வரவில்லை நான் என்று கூறிவிட்டு அந்த கண்கள் இரண்டு மருத்துவர்களும் சின்ன ராசராசனை காட்டுப்பாதையில் இழுத்து கொண்டு போவதை பார்த்து கொண்டிருந்தது. அந்த விழிகள் கிருபாகரனுடைய விழிகள் தான். இது ரகசியத்தை தேடும் ரகசியம் ராவண வீணை இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 36.